Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு சூப்பரான கிரீம் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க தம்ப்லைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, நம்ம நியூட்ரோஜினா பிரைட் பூஸ்ட் ஜெல் கிரீம் பத்தி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த கிரீம் வந்து நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்ததா இல்லை இல்லையா அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த நியூட்ரோஜினா பிரைட் பூஸ்ட் ஜெல் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் யூஸ் பண்ணி எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 வீக் யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின் வந்து பிரைட்டாகவும் ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதோட நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூட்ரோஜினா பிரைட் பூஸ்ட் ஜெல் வந்து இப்போ நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ளூ கலரில் ஒரு க்ரீம் இருக்குங்க, அது வந்து வாட்டர் பேஸ்ட் ஜெல்னு சொல்லிட்டு இருக்கு. நியூட்ரோஜினா ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய வாட்டர் ஜெல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் வேறு எந்த க்ரீமே யூஸ் பண்ணதில்லை. நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு பாட்டில் யூஸ் பண்ணி காலியான அப்புறம் நான் கண்டினியூவாக அந்த க்ரீம் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. என்னோடய ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் தான், ஸோ எனக்கு எந்த க்ரீம் மோஸ்ட்லி போட்டால் வந்து செட் ஆகாது. ஆனால் எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து அந்த ப்ளூ கலர் வந்து கொடுத்துருந்தது. அது வந்து நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டாகவோ ரொம்ப இதாகவோ அந்த மாதிரிலாம் காட்டாது. ஆனால் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப அழகாக பேம்பர் பண்ணி நமக்கு வந்து அந்த ஆயிலெலாம், நம்ம மற்ற க்ரீம்லாம் போட்டால் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆயில் ரொம்ப அதிகமாக இருக்கும், பிச்சு பிச்சுன்னு ஆகிடும். இந்த க்ரீம் போடும்போதே நமக்கு எப்படி இருக்குன்னா, நல்ல கூலிங்காக நல்ல ஸ்மூத்தாக இருக்கும்போதே இருந்து எனக்கு அந்த க்ரீம் வந்து இருந்தது. அந்த க்ரீமை பற்றி சொல்கிறீங்களா, இந்த க்ரீம் பற்றி சொல்கிறீங்களான்னு சொல்கிறேன், கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி எனக்கு எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அது வந்து நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும், ரொம்ப ஏஜ்ட் ஆகாமல் ரிங்கிள்ஸ் வராமல் அந்த மாதிரி வச்சுருந்தது. இதை வந்து நான் எத்தனை நாளாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, 1 மந்த்தாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இப்போ தான் நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து வெப்சைட்டில் வந்து பார்க்கும்போது நியூவாக இருக்குது, இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரோஜினா ப்ராடக்ட்ன்றதுனால நான் வந்து ரொம்ப தைரியமாக வாங்கிட்டேன். ஏன் தைரியமாக வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து கிளினிக்கலி ப்ரூவன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா, இது வந்து ஆயில் ஃப்ரீ. நம்ம ஸ்கின் ஆயிலி ஸ்கின்காரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நியூட்ரோஜினா க்ரீம் வந்து யூஸ் பண்ணால். அண்ட் இது வந்து டெர்மட்டாலஜி டெஸ்டட். ஸோ நம்ம வந்து இது நார்மல் காஸ்மெட்டிக் க்ரீம் கிடையாது, இது வந்து டெர்மட்டாலஜி டெஸ்ட் பண்ணது. எக்ஸ்ட்ரா ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஆல்ககால் ஃப்ரீ அண்ட் நான் கொமிட்டோஜெனிக். நான் கொமிட்டோஜெனிக் அப்படின்னா, நம்ம நிறையா வந்து க்ரீம் அண்டு ப்ராடக்ட்ஸ்லாம், அதர் ப்ராடக்ட்ஸ்லாம், நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு மாதிரி பம்ப், நம்மளுடைய ஸ்பேஸில் வந்து குட்டி குட்டியாக பம்ப் பம்பாக வரும். அதில் வந்து ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும், நல்ல ஒரு மாதிரி அந்த சோளம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ஃபேஸில் வந்து வரும். அதுதான் வந்து கொமிட்டோஜெனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இதில் இருக்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது அப்படின்றத வந்து ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் கொமிட்டோஜெனிக். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த க்ரீம் இல்லைங்க, வேறு எந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது நான் கொமிட்டோஜெனிக்கா அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிடுறது நல்லது. அதுக்கப்புறம் இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து மைல்டாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உண்மைதான், இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்பவே மைல்டாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஹெவியாக கிடையாது. மோஸ்ட்லி நம்ம வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் மைல்டாக தான் இருக்குது. இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கக்கூடியது. அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஆல்ரெடி அந்த ப்ளூ கலர்லேயும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேம் வந்து இதுலேயும் வந்து இருக்குது. இதில் எக்ஸஸாக என்ன இருக்குது அப்படின்னா, நியூ குளுக்கோஸ் அமை அண்ட் AHBH, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனான்னு தெரியல, ஸோ தப்பாக இருந்தால் சாரி. ஸோ இதனால் நமக்கு இந்த நியூ குளுக்கோஸ் அமைனில் வந்து இருக்கிறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகும். அண்ட் AHBHA அப்படின்னா, இது வந்து நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து இது தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே பண்ணுவாங்க. அண்ட் சீரம்லேயும் இது வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க, இப்போ டேரெக்டாக க்ரீம்லேயே இது வந்து கொண்டு வந்துட்டாங்க. AHBHA அப்படின்றது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி காட்டும். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த பிளாக் டாட்ஸில் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணும். மெயினாக இது இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனாக வந்து இருக்கும் இதை ஆட் பண்ணியிருக்கிறதுனால.
இந்த ரெண்டு திங்ஸ் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது. ப்ளூ கலருக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ப்ளூ கலர் வந்து ஒரு வாட்டர் ஜெல், இது வந்து எப்படின்னா பிரைட் பூஸ்ட் ஜெல் க்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அதில் இன்க்ரீடியன்ஸும் இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் மோஸ்ட்லி வந்து சேமாக இருக்குது. ஒன் ஆர் டூ வந்து எக்ஸ்ட்ரா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சாலிசிலிக் ஆசிட் வந்து இருக்குது. சாலிசிலிக் ஆசிட் இருந்தால் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு தெரியும். அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா பேம்பர் பண்ணிட்டு நல்ல ஸ்கின்னை வந்து பிரைட்டாக வந்து வச்சுருக்கும். இந்த சாலிசிலிக் ஆசிட் அந்த ப்ளூ கலரில் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய சாலிசிலிக் ஆசிட் அண்டு ஏஹெச்ஏ பிஹெச்ஏ எல்லாமே இந்த ஒரு க்ரீமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் இருக்குது. ஓகே சத்யா, இதில் என்ன நீ யூஸ் பண்ணி பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? சரிங்க, சொல்லிடுறேன். இதை வந்து நான் வந்து 1 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். இதை சொன்ன மாதிரி 7 டேஸில் ஸ்கின் பிரைட்டன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, எனக்கு ஆச்சா அப்படின்னா ஆமாங்க, ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்டன் ஆகுது. அண்ட் ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாக பிரைட்டாக இந்த இடம்லாம் நல்ல க்ளோவாக பிங்கிஷாக ஆன மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சது. அண்ட் இது வந்து ஸ்கின்னை வந்து ஸ்மூத் ஆகுனதா அப்படின்னா ஆமாம், ஸ்மூத்தாக இருக்குது. அண்டு இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஸ்கின் வந்து அவங்களுடைய டோனில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆமாம், என்னோட ஸ்கின் வந்து ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆனது. அந்த க்ரீம் வந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆனது. நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு க்ரீம் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து காம்பேக்ட் மட்டும் போட்டுட்டு ஒரு காஜல் போட்டு போனாவே போதும், நம்ம வந்து ரொம்ப அழகாக சூப்பராக தெரியுவோங்க. அந்தளவுக்கு இந்த க்ரீமோட ரிசல்ட் வந்து இருக்குது. எனக்கு வந்து இந்த க்ரீம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த க்ரீமை போட்டுட்டு வெயிலில் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டார்க் ஆகிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு இந்த க்ரீமை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுட்டு காம்பேக்டோ இல்லை நீங்கள் நார்மலாக வந்து இருக்கணும் அப்படின்னா க்ரீம் எதுவும் போட தேவையில்லை, அப்படியே நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம். ஸோ அப்படி போயிட்டு வந்தால் தான் நம்ம ஸ்கின் வந்து நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இல்லை இந்த க்ரீமை மட்டும் வெளியே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம ஸ்கின் வந்து டார்க் ஆகுதுங்க. இது வந்து நான் வந்து ரியலாக வந்து ஃபேஸ் பண்ணதை உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். அதனால் இந்த க்ரீம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியே போகாதீங்க. எதனால் இருக்கும் அப்படின்னு நான் வந்து கெஸ் பண்ணுறேன்னா, இதில் ஏஹெச்ஏ பிஹெச்ஏ இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது யூஸ் பண்ணாவே கண்டிப்பாக மஸ்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். நீங்கள் இது மட்டும் இல்லை, இந்த க்ரீம்னு இல்லை, இந்த இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, சீரம் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்லா சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இல்லைன்னா உங்கள் ஸ்கின் வந்து நீங்கள் முதல் இருந்ததை விட டார்க் ஆகிடுவீங்க. இது நான் மற்றதெல்லாம் நான் வந்து சீரம் எதுவுமே அப்ளை பண்ணதில்லை. ஸோ இதை நான் யூஸ் பண்ணதுலேருந்து நான் அப்சர்வ் பண்ணதை உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன், தெளிவாக சொல்லிடுறேன். பேசிக்காக இது என்ன உனக்கு நல்லதாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. நல்லாவே இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பட் மறக்காமல் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட ப்ரைஸ் வந்து 1240 அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய வெப்சைட்டில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணியே கொடுக்குறாங்க. ஒரு 1000-1100 இருந்து நம்ம வந்து வாங்கலாம். இவ்வளோ ப்ரைஸா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறைய நம்ம வந்து மேக்கப் அந்த மாதிரி வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து போட தேவையில்லை. அதோட என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால தப்பில்லை. உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதோட இது வந்து இவ்வளோ பெரிய, இது வந்து 50 கிராம் ஓகேங்களா, இந்த பேக்கெட் வந்து 50 கிராம். நம்ம வந்து இதில் வந்து 15 கிராமில் கூட இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ப்ராடக்ட் வாங்கி ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருந்து நிறைய யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை கெடுத்துக்கிறத விட ஜஸ்ட் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்டை நல்ல ப்ராடக்டாக சூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றது என்னோடது. இவ்வளோ மணி போட்டால் சத்தியா ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க.
உங்களால் முடிகிறவங்க நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை இவ்வளோ வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க இதில் வந்து மினி வந்து கொடுக்குறாங்க, மினி பேக் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து 15 கிராம், இது வந்து 50 கிராம், அது வந்து 15 கிராம். அதோட ப்ரைஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். இந்த க்ரீம் வந்து எல்லா வெப்சைட்லையுமே இருக்குதுங்க. இது வந்து நிறைய கடைகளில் வந்து கிடைக்குமா அப்படின்னா தெரியல. மோஸ்ட்லி இங்கே திண்டுக்கல்ல எங்கேயுமே கடைகளில் வந்து இல்லை, நான் பார்த்த வரைக்குமே இல்லை. ஆனால் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான், நைகா, பர்பிள் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் வந்து இருக்குது. இந்த மாதிரி எதில் வேணாலும் வாங்கிக்கலாம். நான் அதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த தீபாவளிக்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்டில் நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணலான்னா அது இந்த ப்ராடக்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது மினி பேக் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஸ்கின் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரே மாதிரியான ஸ்கின் வந்து இருக்காது. ஸோ எனக்கு சூட் ஆகிறது உங்களுக்கு சூட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் குட்டியாக பேக் வாங்கி நீங்கள் ட்ரையல் பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதையும் கீழே மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரிவ்யூ டீட்டெயில் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாய், see you next video.